கொரோனா தடுப்பு பணியாக ஓமலூரில் போலீசார் இபா சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக சேலம் அழகாபுரம் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் காரில் வந்தபோது காவல்துறையினர் வாகனத்தை நிறுத்தி விசாரித்துள்ளனர். அப்போது அவர் தாம் முன்னாள் எம்பி என்று கூற போலீசார் அவரிடம் ஆவணத்தை கேட்டனர். அப்போது காரில் இருந்து இறங்கி வந்த அவர் போலீசாரிடம் தகாத வார்த்தையில் திட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதையடுத்து இரு தரப்பினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு முன்னாள் எம்பி அர்ஜுனன் பணியில் ஈடுபட்டு வந்த உதவி காவல் ஆய்வாளரை தாக்க பதிலுக்கு காவல் உதவி ஆய்வாளர் அவரை தாக்குகிறார். பின்னர் அங்கிருந்து அர்ஜுனன் காரில் ஏறி புறப்பட்டு சென்று விடுகிறார். இந்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஐஎஸ் கடிங்க, ஐஎஸ் கடிங்க. என்னத்துக்கு?